வெள்ளத்தில் தவிக்கும் மக்களுக்கு உதவி பிரதமரின் அழைப்பு சுதந்திர தின கொண்டாட்ட முன்னேற்பாடுகள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கை தேர்வுகள் ரத்து புதிய எம்பிக்கள் பதவியேற்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து என பல்வேறு முக்கிய தகவல்களுடன் இதோ உங்களுக்காக இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தயார் வாருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கலாம் கொரோனா பாதிப்பு ஒரு இருக்க நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளத்தால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்காக அஸ்ஸாம் பீகார் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெள்ளிக்கிழமை அனுப்பி வைத்தார் இம்மாநிலங்களில் மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் இந்த நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவருமான டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கலந்து கொண்டார் கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்து கனமழை பெய்ததால் அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஏராளமான கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன பீகாரில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருபத்தி ஏழு லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு வெள்ளத்தில் சிக்கி தொன்னூற்றி ஒரு பேர் பலியாகியுள்ளனர் போர்க்கால அடிப்படையில் அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன வெள்ள நிவாரணப் பணிகளில் முறைகேடு நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் எச்சரித்துள்ளார் இதேபோல் பீகார் மாநிலத்திலும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மாநில மீட்புக் குழுவினருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு வருகின்றனர் மொத்தம் பத்தொன்பது குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரகாண்டில் பெய்து வரும் கனமழையால் கங்கா மேம்பாலத்தில் அபாய கட்டத்தையும் தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இருக்க இடம் குடிக்க நீர் உண்ண உணவு இவைதான் மனிதனின் அவசிய தேவை அந்த வகையில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தினமும் ஒரு லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மணிப்பூரில் சுமார் மூன்றாயிரம் கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படவுள்ள குடிநீர் திட்டத்திற்கு பிரதமர் மோடி வியாழக்கிழமை காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் நாட்டிலுள்ள உள்ள பதினைந்து கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி அளிக்கும் நோக்குடன் கடந்த ஆண்டு ஜல் ஜீவன் இயக்கம் தொடங்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் அத்திட்டத்தின் கீழ் மக்களின் பங்களிப்புடன் தற்போது நாட்டில் தினம்தோறும் சுமார் ஒரு லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிராக நாடு அயராது போராடி வரும் வேளையில் இந்தியாவின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் கன மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஆகிய இரட்டை சவால்களை எதிர்த்து போராடி வருகின்றன என்று கூறிய பிரதமர் இந்த கன மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதுடன் பலர் வீடற்றவர்களாகியுள்ளனர் என்றும் வேதனை தெரிவித்தார் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மணிப்பூரில் உள்ள இருபத்தி ஐந்து லட்சம் ஏழைகளுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மணிப்பூரில் உள்ள ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வாழ்க்கையை எளிதாக்குவது மக்களின் மேம்பட்ட வாழ்க்கைக்கு அவசியம் என்பதோடு ஏழைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் உரிமை என்றும் பிரதமர் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் சாலைகள் நெடுஞ்சாலைகள் விமானம் மற்றும் நீர்வழி போக்குவரத்து வசதிகளுடன் இணையதள வசதிகள் மற்றும் எரிவாயு குழாய் வசதி உள்ளிட்ட அதிநவீன கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களின் கட்டமைப்பு வசதி மேம்பாட்டிற்காக கடந்த ஆறு ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் நம்பிக்கைதான் அனைத்துக்கும் அவசியம் அந்த வகையில் இந்தியா மீதான நம்பிக்கை உலக நாடுகளிடையே அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர் மிக சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உலகம் இருப்பதாக தெரிவித்தார் இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் தொடங்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி வேளாண் துறையில் இந்தியா மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்தியாவில் சுகாதாரத்துறை ஆண்டுதோறும் இருபத்தி ரெண்டு சதவீதம் வளர்ச்சி பெற்று வருவதாகவும் இதனால் சுகாதாரத்துறையில் முதலீடு செய்ய வெளிநாட்டினர் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் விமான போக்குவரத்து விண்வெளி ஆராய்ச்சி மின்சாரம் மற்றும் நிதித்துறைகளில் முதலீடுகளை செய்யவும் அழைப்பு விடுத்தார் குஜராத்தில் அமைந்துள்ள கக்ராவர் அணு மின் நிலையம் மூன்றை வெற்றிகரமாக கட்டமைத்துள்ள இந்திய அணு விஞ்ஞானிகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் கக்ராபர் அணு மின் நிலையம் மூன்றை கட்டமைத்த இந்திய அணு விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துகள் என்று தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட எழுநூறு மெகாவாட் கேஏபிபி மூன்று உலை மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு என்று கூறியுள்ள பிரதமர் எதிர்கால சாதனைகளுக்கு இது ஒரு முன்னோடி என்றும் கூறியுள்ளார் நாட்டின் சுதந்திர தின விழா அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி உள்ளது இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பை பார்வையிடுகிறார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது இதன்படி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் சமூக இடைவெளி முகக்கவசம் அணிதல் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தல் ஆகிய வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார் என்றும் இதன் பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநிலங்களிலும் காலை ஒன்பது மணி அளவில் மாநில முதல்வர்கள் தலைநகரில் கொடியேற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று மாவட்ட அளவில் விழாக்கள் நடைபெறவும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த விழாக்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட வீரர்களை விழாவுக்கு அழைத்து கௌரவிக்கலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் உடல்நலக் குறைவால் காலமானார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானதாக அவரது மகன் அசுதோஷ் அறிவித்தார் டாண்டன் ஜூன் பதினொன்று அன்று சுவாச பிரச்சினை காரணமாக லக்னோவில் உள்ள மெடந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் செவ்வாய்க்கிழமை அவர் காலமானார் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் பிறந்த லால்ஜி டாண்டன் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதில் லக்னோ தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பீகார் மாநில ஆளுநராக இருந்த லால்ஜி டாண்டன் கடந்த ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி மத்திய பிரதேச ஆளுநராக நியமிக்கப்பட்டார் லால்ஜி டாண்டன் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவகாரங்களை நன்கு அறிந்தவர் டாண்டன் என்று தெரிவித்துள்ளார் சமுதாயத்திற்கு அயராது உழைத்த லால்ஜி டாண்டன் அவரது அரும்பணிகளுக்காக நினைவு கூறப்படுவார் சிறந்த நிர்வாகியாக விளங்கிய அவர் பொதுநலத்திற்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் அளித்தார் அவரது மறைவால் துயருற்றேன் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் எத்தகைய அச்சுறுத்தல் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலை எழுந்தாலும் சரி அவற்றையெல்லாம் எதிர்கொள்ள விமானப்படையினர் தயாராக இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் இந்திய விமானப்படை கமாண்டர்களின் மாநாட்டை புதுதில்லி வாயுபவனில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் அமைச்சர் துவக்கி வைத்தார் இதில் விமானப்படையின் தலைவர் சீஃப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதவுரியாவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் விமானப்படை கமாண்டர்களிடம் உரையாற்றிய ராஜ்நாத் சிங் கிழக்கு லடாக்கில் தற்போதைய சூழலில் இந்திய விமானப்படை முன்னணியில் நிறுத்தப்பட்டிருப்பது எதிராளிகளுக்கு வலுவான செய்தியை தெரிவிப்பதாக உள்ளது என்றார் இறையாண்மையை பாதுகாப்பதில் தேசத்தின் உறுதியானது பாதுகாப்புப் படைகளின் திறமையில் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையில்தான் அடங்கியுள்ளது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார் கட்டுப்பாடு பகுதியில் பதட்டத்தை தணிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை எடுத்துரைத்த அவர் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு இந்திய விமானப்படையினரிடம் வலியுறுத்தினார் கோவிட் தொற்றை எதிர்கொள்வதில் நமது நாடு மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்திய விமானப்படை மிக சிறந்த பங்காற்றியதாக கூறிய ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் சுயசார்பை அடைய வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் இயற்கை வளங்களை யாரும் சுரண்டக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் விரிக்ஷாரோபன் அபியான் எனப்படும் மரக்கன்று நடும் இயக்கத்தை மத்திய நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி முன்னிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் தமது இல்லத்தில் நடைபெற்ற இந்த தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் மரக்கன்று நடும் திட்டத்தை தொடங்கி வைத்து ஆறு சுற்றுச்சூழல் பூங்காக்கள் சுற்றுலா மையங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் ஆறு லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்காக நிலக்கரி அமைச்சகத்திற்கு தனது பாராட்டை தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் மரக்கன்றுகளை அதிகளவில் நடுவதுதான் இதற்கு தீர்வாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் இயற்கை வளங்களை யாரும் சுரண்டக்கூடாது என்றும் மாறாக இயற்கையை ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அவற்றை சுரண்டக்கூடாது என்பதுதான் இந்திய பாரம்பரியத்தின் தாரக மந்திரம் இந்த தத்துவத்தை புறக்கணித்து நாம் ஏற்படுத்திக் கொண்ட சுய ஆபத்துகளின் விளைவு ஓசோன் படலத்தின் அளவு குறைந்து அதில் ஓட்டையும் விழுந்துவிட்டதால் புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்திவிட்டது என்றும் அமித்ஷா கூறினார் இதற்கு ஒரே தீர்வு நமது முனிவர்கள் புராணங்களில் கூறியிருப்பது போல மரங்கள்தான் மனிதகுலத்தின் நண்பர்கள் மற்றும் பசுமை படலத்தை உருவாக்குவதன் மூலமே நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட உதவும் மரங்கள் நமக்கு உயிர்காக்கும் ஆக்சிஜனை வெளியிடுவதோடு கரியமில வாயுவின் அளவை குறைக்கவும் ஓசோன் படலத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது என்றும் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையிலிருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பொதுத்துறை நிறுவன அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுத்துறை நிறுவனங்களின் நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் பொதுத்துறை நிறுவனங்கள் சந்தித்து வரும் சவால்கள் மற்றும் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டது கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றும் என்று நிதியமைச்சர் அப்பொழுது குறிப்பிட்டார் தங்களது உற்பத்தி இலக்கை பொதுத்துறை நிறுவனங்கள் அடைய மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்தார் சவாலான சூழ்நிலைகளை சிறந்த முயற்சிகள் மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் மூலம் சமாளித்து நல்ல பலனை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் அப்பொழுது குறிப்பிட்டார் மாநிலங்களவை உறுப்பினர்களாகி பல நாட்களுக்கு பிறகு பதவியேற்றுக் கொண்ட நிகழ்வு முதன்முறையாக அரங்கேறியுள்ளது மாநிலங்களவைக்கு இருபது மாநிலங்களில் இருந்து அறுபத்தி ஓரு எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கடந்த மார்ச் முதலே எம்பிக்கள் தேர்வாகி வந்த போதிலும் கொரோனா பரவல் காரணமாக பதவியேற்பு நிகழ்ச்சி கொண்டே இருந்தது இந்நிலையில் அவர்களது பதவியேற்பு நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மாநிலங்களவை வளாகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் காங்கிரஸ் மூத்த உறுப்பினர்கள் மல்லிகார்ஜுன கார்கே திக் விஜய் சிங் பிஜேபியில் அண்மையில் சேர்ந்த ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் இதேபோல் தமிழகத்தை சேர்ந்த அஇஅதிமுகவின் தம்பிதுரை கே பி முனுசாமி தமாக தலைவர் வாசன் ஆகியோர் தமிழில் உறுதிமொழி கூறி பதவியேற்றனர் மாநில அவைகளின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மு தம்பிதுரை என்னும் நான் கே பி முனுசாமி என்னும் நான் மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை புதிய உறுப்பினர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவை தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் நாடுகளின் இறையாண்மை கருத்துக்களுக்கு ஏற்ப டிஜிட்டல் தளங்கள் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் ஜி அமைப்பின் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் மெய்நிகர் கூட்டத்தை சவுதி அரேபியா இந்த வாரம் நடத்தியது ஜி அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றார் அப்பொழுது பேசிய அவர் கோவிட் போன்ற உலகளாவிய பெருந்தொற்று காலத்தில் இந்த தொற்றுக்கு எதிரான உலகளாவிய விநியோக சங்கிலியை கட்டமைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இதனுடன் ஒருங்கிணைந்து இந்தியாவை முதலீடுகளை தளமாக உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையையும் சுட்டிக்காட்டினார் மற்ற நாடுகளை விட இந்தியா கோவிட் நெருக்கடியை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் எப்படி சிறப்பாக கையாண்டது என்பதை பற்றி எடுத்துரைத்த பிரசாத் தேசிய அளவிலான முடக்க நிலையை அமல்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் துணிவான முடிவுதான் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தி அதற்கு பிறகான சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ள தயார்படுத்தியது என்றார் உலகத்தில் எங்கிருந்தாலும் டிஜிட்டல் தளங்கள் நாடுகளின் இறையாண்மை உரிமைகளுக்கு ஏற்ப பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு இதுவே தருணம் என்று ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய அரசை விமர்சித்து வரும் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கண்டனம் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு காலத்தில் மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து ராகுல் காந்தி டுவிட்டரில் விமர்சித்திருந்தார் இதற்கு அமைச்சர் ஜவடேகர் பதிலளித்துள்ளார் அதில் அரசுக்கு எதிராக ட்விட்டரில் கருத்து வெளியிடும் ராகுல் காந்தியின் செயலை கண்டித்துள்ளார் கூடிய விரைவில் காங்கிரஸ் கட்சி ட்விட்டரில் மட்டுமே செயல்படும் கட்சியாக மாறும் என்றும் அவர் விமர்சித்தார் பல மாநிலங்களில் தங்களது ஆட்சியை இழந்து வரும் காங்கிரஸ் கட்சி மத்திய அரசை விமர்சிப்பதிலும் தோல்வியையே தழுவும் என அவர் கூறியுள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் பிஜேபி என்ன செய்தது என ராகுல் ட்விட்டால் எழுப்பிய கேள்விக்கு கடந்த ஆறு மாதங்களில் ராகுல் காந்தி என்ன சாதித்தார் என ஜாவடேகர் பதில் கேள்வி எழுப்பியுள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பால் ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த ஆண்டு மாணவர்களுக்கான தகுதி மதிப்பெண் தளர்வை மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேருவதற்கு ஜேஇஇ தேர்வெழுதி தரவரிசை பெறுவதுடன் பிளஸ் டூ தேர்வில் எழுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் இந்த ஆண்டு ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கு தகுதி பெற்ற மாணவர்கள் பிளஸ் டூவில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் கல்லூரி மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு உண்டா இல்லையா என்ற பிரச்சனைக்கு தமிழக முதல்வர் விடையளித்துவிட்டார் தமிழகத்தில் முதலாம் இரண்டாம் ஆண்டு கலை அறிவியல் இளங்கலை படிப்பு மற்றும் பொறியியல் பட்ட படிப்புக்கான கல்லூரி பருவத் தேர்வுகளில் இருந்து விலக்கு அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா பொது முடக்கத்தினால் கல்லூரி தேர்வுகள் நடத்தப்படவில்லை தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு பயிலும் மாணாக்கர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் பலவகை தொழில்நுட்ப படிப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு தற்போதுள்ள சூழ்நிலையில் பருவத் தேர்வு நடத்துவது குறித்து ஆராய உயர்மட்ட குழு ஒன்று தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டதாக கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தேர்வு நடத்த இயலாத நிலை உள்ளதாக அக்குழு தன்னுடைய பரிந்துரையை தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மாணாக்கர்களின் நலன் கருதி பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஆகியவற்றின் வழிகாட்டுதலின்படி மதிப்பெண்கள் வழங்கி முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில் பயிலும் மாணாக்கர்களுக்கு தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் பலவகை தொழில்நுட்ப படிப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கும் இந்த பருவத்திற்கு மட்டும் தேர்வில் இருந்து விலக்கு அளித்து அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல அனுமதிக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதேபோன்று முதுகலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும் முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக கூறியுள்ள முதலமைச்சர் எம்சிஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும் இந்த பருவத்திற்கு மட்டும் தேர்வில் இருந்து விலக்கு அளித்து அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல அனுமதிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தமிழகத்தில் படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கான இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வு தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா தெரிவித்துள்ளார் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தொழிற்சாலைகள் தான் முக்கியம் இதை உணர்ந்துள்ள தமிழக அரசு தமிழகத்தில் புது புது தொழில்களை தொடங்கி அனுமதி அளித்து வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் தமிழகத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் ஐந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கான தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினாறு முதலீட்டு திட்டங்களில் ஆறு திட்டங்களுக்கு நேரடியாகவும் பத்து திட்டங்களுக்கு மறைமுகமாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரியில் இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அதானி நிறுவனத்தின் தகவல் தரவு மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் வள்ளம் வடக்கால் தொழிற்பூங்காவில் சூப்பர் ஆட்டோ ஃபோர்ஜ் நிறுவனம் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் எட்நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது இதே தொழில் பூங்காவில் முன்னூற்றி இருபது கோடி ரூபாயில் ஐநூறு பேருக்கு வேலையளிக்கும் போக்குவரத்து உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் திட்டம் நெல்லை மாவட்டம் சிப்காட் கங்கை கொண்டான் தொழில் பூங்காவில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் நானூறு பேருக்கு வேலையளிக்கும் திட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அமெரிக்காவின் விஸ்டீன் நிறுவனம் மோட்டார் வாகன மின் உதிரி பாகங்கள் உற்பத்தி திறனை அதிகரித்திட நூறு கோடி ரூபாய் முதலீட்டு செய்யும் திட்டம் சிறுசேரியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் சிங்கப்பூர் நிறுவனம் தகவல் தரவு மையம் அமைப்பது கோடி ரூபாயில் மின்னணு வாகனத்திற்கு உற்பத்தி செய்யும் திட்டம் உள்ளிட்டவற்றிற்கான ஒப்பந்தங்கள் இது தவிர முதலமைச்சர் அமெரிக்கா சென்று வந்ததன் தொடர்ச்சியாக ஏழு தொழில்நுட்ப திட்டங்களுக்கு காணொலி காட்சி மூலம் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தலைமை செயலாளர் சண்முகம் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் கொரோனா பரவல் குறைந்த பிறகே பெற்றோர்களிடமிருந்து கருத்து கேட்டு பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள சிறுவலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த மாதமும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் முதல் வாரத்திலும் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார் ராஜஸ்தானில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பத்தொன்பது பேரின் பதவி பறிப்பு விவகாரம் இந்த வாரம் சர்ச்சையாகியுள்ளது அசோக் பைலட் உள்ளிட்ட பத்தொன்பது சட்டப்பேரவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய ஜெய்ப்பூர் உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அம்மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சச்சின் பைலட் உள்ளிட்ட பத்தொன்பது எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இதற்கு எதிராக அதிருப்தி உறுப்பினர்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த ஜெய்ப்பூர் உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என உத்தரவிட்டது ஏற்கனவே உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யுமாறு அம்மாநில காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி கொறடா அவைத்தலைவர் சி பி ஜோஷியிடம் புகார் கொடுத்திருந்தார் இதற்கு பதிலளிக்குமாறு பேரவைத் தலைவர் உறுப்பினர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் சட்டப்பேரவை தலைவர் அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடலாமா என்பது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனினும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மனு மீது ஜெய்ப்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது இறப்பு மனிதனின் இறுதி அத்தியாயம் இறந்தவரின் இறுதிச் சடங்கு ஒரு முற்றுப்புள்ளி அந்த வகையில் கொரோனாவில் இறந்தவர்களின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் விதிமுறைகளில் சமரசம் செய்யாமலும் மத உணர்வுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா பாதித்து பலியான மருத்துவர் சைமன் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கீழ்ப்பாக்கம் மற்றும் வேலங்காடு மயானம் அமைந்துள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தகராறில் ஈடுபட்டனர் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொரோனாவில் இறந்தவர்கள் உடல்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்ய மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதாக தெரிவித்தார் சைமனின் மனைவி ஆனந்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சைமன் இறந்த இரண்டு மணி நேரத்தில் அவரது உடலை அடக்கம் செய்ய மாநகராட்சி அதிகாரிகள் அவசரம் காட்டியதாகவும் அடக்கத்தின் போது மத ரீதியான சடங்குகளை செய்ய மத்திய அரசு அனுமதித்துள்ளதாகவும் வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கொரோனா பாதித்து உயிரிழந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளையும் மத்திய அரசின் விதிகளையும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டனர் இறுதிச் சடங்குகளை நடத்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது திமுக எம்எல்ஏக்கள் காத்தவராயன் கே பி சாமி ஆகியோர் உயிரிழந்ததால் காலியாக இருக்கும் குடியாத்தம் திருவொற்றியூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் மேலும் சென்னை சேப்பாக்கம் தொகுதியும் திமுக எம்எல்ஏ அன்பழகன் உயிரிழப்பால் காலியாக இருக்கிறது ஆனால் அதற்கு தேர்தல் நடத்த இன்னும் கால அவகாசம் உள்ளது இது பற்றி ஆலோசித்த தேர்தல் ஆணையம் நாட்டின் கொரோனா பாதிப்பால் ஏற்பட்டுள்ள நிலைமை சீராகும் வரை தேர்தலை தள்ளி வைப்பது என முடிவு செய்திருப்பதாக திரு எல்லையில் படைகளை திரும்பப் பெறும் விவகாரத்தில் சீனா உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என நம்புவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இந்தியா சீனா இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களின்படி அந்நாடு செயல்பட வேண்டும் என்று கூறினார் இந்த ஆண்டு தோக்லாம் எல்லையில் சீனா மேற்கொண்ட அத்துமீறல்கள் இந்த ஒப்பந்தங்களுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார் எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்க தொடர்ந்து இருதரப்பிலும் ராணுவ ரீதியிலும் வெளியுறவுத்துறை மட்டத்திலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் இதில் உறுதியளித்தபடி படைகளை திரும்பப் பெற சீனா நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாகவும் அவர் கூறினார்